ராமாயணம் தொடர்கிறது. படிப்பவர் மீனா. படை புறப்பட்டது. யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, ஏன் யாராலும் நினைக்கக்கூட முடியாத ஒரு காரியத்தை ஹனுமான் செய்து முடித்தான். இவனுக்கு நான் என்ன பிரதி உபகாரம் செய்து திருப்தியடைய முடியும் என்று ராமச்சந்திரன் ஹனுமானை கட்டியணைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் விட்டான். பிறகு மேல் நடக்க வேண்டிய காரியத்தை பற்றி யோசித்தான். சுக்ரீவ ஹனுமான் அற்புதமான காரியம் செய்தான். ராட்சசர்களால் காக்கப்பட்ட லங்கா நகரத்தில் புகுந்து சீதையை கண்டு அவளுக்கு தைரியம் சொல்லி அவளுடைய உயிரை காப்பாற்றினான். அவளை பற்றி க்ஷேம சமாச்சாரம் கொண்டு வந்து என்னையும் காப்பாற்றினான். ஆனால் இப்போது சமுத்திரத்தை எப்படி தாண்டப்போகிறோம்? உன்னுடைய சேனை எவ்வாறு அக்கறை போய் சேருவது? ராவணனுடைய நகரத்தையும் ராட்சச சேனையையும் தாக்க வேண்டுமானால் முதலில் நாம் இந்த கடலை தாண்ட வேண்டுமல்லவா? இதற்கு வழி தோன்றவில்லை. ஹனுமான் செய்த பெருங்காரியமும் அதனால் உண்டான மகிழ்ச்சியும் இந்த கவலையில் கரைந்து போவதாக இருக்கிறது என்று சொல்லி கவலையில் மூழ்கினான். ராமனுடைய கவலையைக் கண்டு வானரராஜன், இதுவென்ன ராமனே, நீரும் இப்படி மனத்தளர்ச்சி அடையலாமா? உமக்கு என்ன பயம்? இதோ என் வீரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் உமக்காக உயிரை கொடுக்க காத்திருக்கிறார்கள். சந்தோஷமாகவே உயிரை கொடுப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். கவலைப்படலாகாது. கவலை அதைரியத்தை உண்டாக்கும். மனத்தை கவலையில் சிறுத்தாதீர். உம்மையும் தம்பியையும் லங்கைக்கு கொண்டு போய் சேர்ப்பது எங்கள் காரியம். அதை பற்றி சந்தேகப்பட வேண்டாம். நீர் பகைவனை கொன்று சீதையை மீட்டு கொண்டு வராமற் போவதில்லை. இதை உறுதியாக நம்புவீர். லங்கையை எப்போது ஹனுமான் கண்டானோ அப்போதே அந்த கோட்டை அழிந்தது என்று வைத்துக் கொள்வீர். சோகத்தில் பயனில்லை, அது தைரியத்தை அழிக்கும். அதை உடனே விளக்குவீர். எல்லாம் தெரிந்த உமக்கு நான் ஏன் சொல்ல வேண்டும்? உமக்கு துணை நான் இருக்க நீர் ஏன் கவலைப்பட வேண்டும்? நானும் என்னுடைய வானரர்களும் உமக்கு துணையாக இருக்க வில் பிடித்து நீர் நின்றால் உம்மை தடுப்பவர் யார்? நீர் இனி சோகத்தை நீக்கி சத்திரியனுக்குரிய ரோஷத்தை மேற்கொள்வீர். கடலை எவ்வாறு தாண்டுவது என்பதை உம்முடைய நுண்ணறிவை பயன்படுத்தி ஆராய்வீர். என்னுடைய வானர வீரர்களுடைய சக்தியை அறிந்து கொண்டு அவர்களை பயன்படுத்திக் கொள்வீர். நமக்கு வெற்றி நிச்சயம். என் உள்ளத்தில் எழும் உணர்ச்சியே அதற்கு சாட்சியாகும். ஒரு நிமித்தம் என்றான். இவ்வாறு தேற்றி வானரராஜன் ராமனை உற்சாகப்படுத்தினான். ராமனும் ஹனுமானும் பிறகு லங்கையை பற்றி பேசினர். நகரம், கோட்டை, அரண் முதலியவைகளின் பலத்தை சக்கரவர்த்தி திருமான் கேட்டு அறிந்து கொண்டார். லங்கையின் ஐஸ்வர்யம், சுபிட்சம், ராட்சசர்களின் சந்தோஷம், ராவணனிடம் அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை, அன்பு, இவற்றையெல்லாம் அனுமான் ஒன்று மறைக்காமல் சொன்னான். ராவணனுடைய சேனாபலம், கோட்டையின் பலம், அதன் அரண்களின் அமைப்பு, மிக கவனமாக காவல் காக்கும் படைகள், கல்லெறி இயந்திரங்கள், மதில் சுவர்கள், வாயில்கள், அகழிகள், அகழிகளின் மேல் வேண்டிய போது இறங்குவதும் மேலே தூக்கி விடுவதுமான மரப்பாலங்கள், இவையெல்லாம் எவ்வளவு ஜாக்கிரதையாகவும் பலமாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஹனுமான் ராமனுக்கு எடுத்துச் சொன்னான். கடற்கரையை பற்றியும் சொன்னான். கப்பல்கள் இங்கே அண்ட முடியாது. திருகுடமலையும் லங்கா நகரமும் கோட்டையும் எந்த சத்துருவும் பக்கத்தில் நெருங்க முடியாத முறையில் ராவணனால் காக்கப்பட்டு வருகின்றன. ராவணனுடைய பலமும் செல்வமும் சேனாபலமும் சொல்லுக்கு அடங்காதவை. ஆயினும் நம் வானர சேனைக்கு இவை எல்லாவற்றையும் அழிக்கும் சக்தி உண்டு என்று உறுதியாக இருப்பீராக. அங்கதன், திவிதன், மயிந்தன், ஜாம்பவான், பனசன், நளன், நீலன் போன்ற நிகரற்ற வீரர்கள் இருக்கிறார்கள். பெரும் படையும் இருக்கிறது. தரையை தீண்டாமல் மேலே கிளம்பி சென்று லங்கையை அழிப்போம். அதன் மலையரசன், காட்டரசன் இவற்றை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. உடைத்து நாசம் செய்வோம். நல்ல முகூர்த்தம் பார்த்து புறப்பட உத்தரவு கொடுங்கள் என்று அனுமான் சொன்னான். உத்தர பங்குனி நட்சத்திரத்தன்று வெற்றி தரும் முகூர்த்தமான மத்தியான காலத்தில் வானரப்படை தெற்கு கடலை நோக்கி புறப்பட்டது. புறப்படும் போது நல்ல சகுனங்கள் கண்டார்கள். ராமனும் சுக்ரீவனனும் லக்ஷ்மணனும் பேசிக்கொண்டு சென்றார்கள். நாம் புறப்பட்டோம் என்பதை சீதை அறிந்தால் தைரியமடைந்து உயிரை வைத்து கொண்டிருப்பாள் அல்லவா என்றான் ராமன். மார்க்கமறிந்த படை வீரர்கள் சிலர் முன்னால் சென்று போகும் வழியில் பகைவர்கள் மறைந்திருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டு சென்றார்கள். பெரும் சேனைக்கு உணவும் தாகத்துக்கு தண்ணீரும் கிடைக்கும் பிரதேசமாக பார்த்து கொண்டு சென்றார்கள். வானரப்படை வெகு வேகமாக மலைகளையும் காடுகளையும் தாண்டி சென்றது.
ராமனையும் லக்ஷ்மணனையும் வானரர்கள் தூக்கிச் சென்றார்கள். சேனையின் உற்சாகம் பெருகி வளர்ந்தது. குதித்து கொண்டும் கர்ஜித்து கொண்டும் விளையாடி கொண்டும் வானரர்கள் சென்றார்கள். ராவணனை நான் கொல்லுவேன், நான் கொல்லுவேன் என்று போட்டி போட்டு பேசிக்கொண்டு சென்றதை ராமன் கேட்டு உற்சாகமடைந்தான். நீலனும் குமுதனும் சேனைக்கு முன்புறமாக மார்க்கத்தை சோதித்து கொண்டே சென்றார்கள். பின்னாலும் சிறந்த வீரர்கள் சேனையை காத்து வந்தார்கள். ராஜா சுக்ரீவனும் ராம லக்ஷ்மணர்களும் சேனையின் மத்திய பாகத்தில் சென்றார்கள். வழியில் வந்த நகரங்களுக்காவது கிராமங்களுக்காவது எவ்வித சேதமும் செய்யாமல் செல்ல வேண்டும் என்பது ராமனுடைய கண்டிப்பான உத்தரவு. படையின் கோஷம் சமுதிரத்தின் சப்தம் போல் எட்டு திசைகளிலும் நிறைந்தது. தூசி ஆகாயம் அளாவி சென்றது. மகேந்திர மலை அருகே வந்ததும் ராமன் மலைமேல் ஏறி கடலை பார்த்தான். இனி இந்த சமுத்திரத்தை எப்படி நம்முடைய சேனை கடப்பது என்பதை பற்றி தீர்மானிக்க வேண்டும். அதுவரையில் இவ்விடம் வனத்தில் சேனை தங்கலாம் என்றான் ராமன். அவ்வாறே சுக்ரீவன் படை வீரர்களுக்கு ஆணையிட்டான். சமுத்திரக்கரை வனத்தில் வானர சேனை தங்கிற்று. பகைவர்களுடைய சூழ்ச்சியால் யாதொரு தீங்கும் ஏற்படாமல் வீரர்கள் நான்கு பக்கமும் ஜாக்கிரதையாக பார்த்து வந்தார்கள். எல்லோருக்கும் சௌரியமாக தங்குமிடம் அமைந்ததா என்று சுக்ரீவனும் ராமலக்ஷ்மணர்களும் பார்த்து திருப்தி அடைந்த பின் ராமன் லக்ஷ்மணனுடன் தனியாக உட்கார்ந்து பேசினான். பிரியமான ஒரு பொருளை இழந்து விட்டதால் நாளடைவில் அதன் நினைவும் அதைவிட்டு பிரிந்த துயரமும் குறைந்து போகும் என்று சொல்கிறார்களே, ஆனால் லக்ஷ்மணா, சீதையின் பிரிவில் நான் இதை காணவில்லை என்றான். ராவணன் சீதையை பிடித்து தூக்கி போகும்போது, ஆ நாதா, ஆ ராமா, ஆ லக்ஷ்மணா என்று சீதை கத்தினாலே நாம் உதவாமல் போனோமே. அப்போது அவள் பட்ட துயரத்தை என்ன என்ன துக்கம் கடல் போல பெருகுகிறதே. நான் என்ன செய்வேன்? விஷத்தை கொடுத்துவிட்டு ஒவ்வொரு அவயவமும் எரிகிறது போல என் அவயவங்கள் எரிகின்றன. தேகம் முழுவதும் தீக்கொளுத்தினாற்போல் எரிகிறதே. கூடிய ராட்சசர்கள் இடையில் அகப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறாளே ஜனகன் மகள். தசரத சக்கரவர்த்தி வீட்டில் புகுந்த மருமகள் தரையில் அரக்கிகளால் சூழப்பட்டு சிறையில் கிடக்கிறாளே என்று ராமன் துக்கப்பட்டு பிரலாபித்தான். ராமா, துக்கப்படாதே. ராவணனை வதம் செய்து சீதையை வெற்றியுடன் அயோத்திக்கு அழைத்துச் செல்லும் நாள் கிட்டுவிட்டது. தேவகன்னியைப் போல் அயோத்தியில் பிரவேசிப்பாள். துக்கத்தை ஒழித்து தைரியத்தை மேற்கொள்வீர் என்றான் தம்பி லக்ஷ்மணன். நன்றி, வணக்கம்.